ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2023 ஆண்டு டிசம்பர் மாதம் 30 தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கிறிஸ்மஸின் மேன்மை. லூக்கா 2:31-32 வசனங்கள் சொல்கிறது, தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. கிறிஸ்மஸ் பண்டிகையின் மேன்மை என்ன? பாலகனாய் பிறந்த இரட்சகரை கண்குளிர காண்பதுதான் கிறிஸ்மஸ். இன்று ஜனங்கள் கிறிஸ்துவை மறந்துவிட்டு பண்டிகையின் கொண்டாட்டத்தில் மதிமயங்கி போய்விடுகிறார்கள். புசிப்பும் குடிப்பும் கேளிக்கைகளுமே கொண்டாட்டத்தின் மையங்களாய் இருக்கின்றன. நீங்களோ பண்டிகை கொண்டாட்டத்திற்கு அப்பால் இருக்கிற கிறிஸ்துவை பயபக்தியோடு பணிந்து கொள்வீர்களாக. அவருடைய பிறப்பின் உண்மையான நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. எதற்காக அவர் பூமியிலே வந்தார் என்பதையும் அவருடைய வருகையில் உங்களுக்கு என்னென்ன உன்னத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதையும் தியானிப்பீர்களானால் கிறிஸ்மஸ் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். முதல் வருகையை நினைவு கூறுகிற வேளையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு உண்டு. முதலில் அவர் பாலகனாய் மரியாளின் மகனாயும் வந்தார். இனிமேல் அவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் வருவார். இயேசு பிறந்த 8 நாளிலே இயேசுவின் தாயாகிய மரியாள் குழந்தை இயேசுவை தூக்கி கொண்டு யோசேப்போடு கூட எருசலேம் தேவாலயத்திற்குள் கடந்து வந்தார்கள். அவளுடைய ஏழ்மையிலும் கர்த்தருக்கென்று ஸ்தோத்திர காணிக்கையாக கொடுப்பதற்காக ஒரு ஜோடு காட்டுப்புறாவை கொண்டு வந்தார். இயேசு பாலகனாய் எருசலேம் தேவாலயத்தில் உட்பிரவேசித்த போது அவரை மேசியா என்று வயதான 2 மட்டுமே அடையாளம் கண்டுகொண்டார்கள். ஒருவருடைய பெயர் சிமியோன், அடுத்தவருடைய பெயர் அன்னாள். அவர்கள் இருவருடைய கண்களில் மட்டுமே அவர் கிறிஸ்து, அவர் மேசியா என்ற வெளிப்பாடு இருந்தது. வயது முதிர்ந்த சிமியோன் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள காரணம் என்ன? சிமியோன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தது மட்டுமல்ல, ஆவியின் ஏவுதலால் அவர் அங்கு வந்திருந்தார். கிறிஸ்துவை காணும் முன்னே மரணமடைய மாட்டா என்று பரிசுத்த ஆவியானவரால் அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இயேசு பூமிக்கு வந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, சகல ஜனங்களுக்கும் பெரிய இரட்சிப்பை கொண்டு வந்தது. ஆகவே இயேசுவுக்கு சிமியோன் இரட்சண்யம் என்ற பெயரை சூடினார். இயேசு என்ற பெயருக்கே இரட்சகர் என்றுதானே அர்த்தம். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். மத்தேயு 1:21. கிறிஸ்துவை கையிலே ஏந்துகிற பாக்கியம் சாதாரணமானது அல்ல. அண்ட சராசரங்களையே கைகளில் ஏந்துகிற அவரை சிமியோன் தன் கைகளிலே ஏந்தியிருக்கிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரை தன் கைகளில் ஏந்தியிருக்கிறார். ஏசாயா 66:1. தேவப்பிள்ளைகளே, சூரியன் சந்திரன் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தரை கைகளில் ஏந்துவது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இன்றைய நினைவிற்கு ஏசாயா 25:9. இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம். இன்றைய வேத வாசிப்பு காலை சகரியா 13:14 மாலை வெளிப்படுத்தின விசேஷம் 21. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்போ வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உலக இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் கைகளில் ஏந்திக் கொள்ளுங்கள். அவருடைய
இரட்சிப்பை அநேகருக்கு அறிவியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மேன்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.